இன்னைக்கு வந்து நான் டிஃப்ரெண்டாக உங்களுக்கு ஒரு விஷயம் செய்ய போகிறேன். என்னன்னா, இத்தனை நாள் நம்ம ஹேர் ரிலேட்டடாகவே பார்த்தோம் இல்லையா, ஒரு நாள் ஆச்சு நம்ம ஸ்கின் ரிலேட்டடாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஏன் அப்படின்னா, என்னோட பிரைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கால் பண்ணும்போதே குக்கிங் வரும்போதே நான் கேட்பேன், உங்கள் ஸ்கின் டைப் என்னன்னு தெரிஞ்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்பேன். ஹேர் டைப் கேட்குற மாதிரி ஸ்கின் டைப்பும் கேட்பேன். அவங்க ஆனால் ஸ்கின் டைப் கரெக்டாக சொல்லவே தெரியாது. அப்போ அவங்க சொல்லுவாங்க எனக்கு ஸ்வெட் ஆகும் அப்படி இப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஸ்கின் டைப்பே கிடையாதுங்க. ஸோ நான் அதனால டிசைட் பண்ணது என்ன இன்னைக்கு அப்படின்னா, உங்களோட ஸ்கின் டைப் நான் கண்டுபிடிக்க சொல்லித்தர போகிறேன். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் எத்தனை ஸ்கின் டைப்ஸ் தெரிஞ்சுக்கலாம். 5 டைப்ஸ் இருக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஆர் ப்ராப்ளமெட்டிக் ஸ்கின் சொல்லலாம். ஸோ நான் இந்த 5 ஸ்கின் டைப்பை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஓகேங்களா? நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்கின் வந்துட்டு நார்மல் ஸ்கின். நார்மல் ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா குட் மாய்ச்சர் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு என்ன ஆகும்னா, எந்த ப்ராப்ளமே வராது. அதாவது அக்னே, பிம்பிள்ஸ் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே வராது. அதே மாதிரி டைட்டாகவும் இருக்காது, லூஸாகவும் இருக்காது. ஸ்கின் ரொம்ப ரொம்ப குட் ஸ்கின் டைப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளஸ்ட் ஸ்கின்னே சொல்லலாம், அது நார்மல் ஸ்கின். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஆயிலி ஸ்கின். ஆயிலி ஸ்கின் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கே தெரியுது மாய்ச்சர் கண்டென்ட் வந்து ஹை லெவலில் இருக்கும். அதனால ஆயில் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக செக்ரிகேட் ஆகிட்டே இருக்கும், ஆல் ஓவர் த ஃபேஸ். அதனால தான் அவங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின். அதனால என்ன ப்ராப்ளம்லாம் வரும்னா, பிம்பிள்ஸ் வருது, போர்ஸ் வருது, பிளாக்கெட்ஸ் வருது, இது எல்லாமே அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ தேர்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின். அந்த ட்ரை ஸ்கின் அப்படின்னு நம்மளுக்கே தெரியுது ரொம்ப வெரி வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் அண்ட் மாய்ச்சர் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரைனஸ் அதிகமாக இருக்கும். அந்த ட்ரைனஸால் அவங்களுக்கு வந்து ரிங்கிள்ஸ் வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆயிடும். ஸோ அது ரொம்ப ஸ்கின்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதுதான் ட்ரை ஸ்கின். ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின். காம்பினேஷன் ஸ்கின் சொல்லும்போது உங்களுக்கு புரியும், ரெண்டு கம்பைன்ட் ஆகிட்டே இருக்கும். அதாவது மாய்ச்சர் கண்டென்ட் வந்து சம் பிளேசஸில் இருக்கும், சம் பிளேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனஸோ இல்லை நம்மளுக்கு நார்மலாகவும் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, டி ஜோன் இருக்கு இல்லையா, டி ஜோனில் ஆயிலியாக இருக்கும். சீக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ட்ரையோ இல்லை நார்மலாகவும் இருக்கும். இதுதான் வந்து காம்பினேஷன் ஸ்கின். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் ஆர் ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின்னு சொல்லலாம். சென்சிட்டிவ் இந்த சென்ஸ் அப்படி என்னன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்படி லைட்டாக விட் தொட்டாலே பார்த்தீங்கன்னா அந்த இடம் ரெட் ஆகிடும். ஸோ அந்த ரெட்னஸ், ரேஷஸ், அந்த இச்சிலாம் நிறையா அந்த மாதிரிலாம் வரும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஸ்கின் தான் வந்துட்டு சென்சிட்டிவ் ஸ்கின் சொல்லலாம், ப்ராப்ளமெட்டிக் ஸ்கின்னும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பீல் பண்ணுறாங்க இல்லையா, ஸ்கின்ல நிறைய பீல்லாம் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் ஆகிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பீல் பண்ண அந்த லேயர் லேயராக நம்மளுக்கு வெளியில் வர வர நம்மளோட ஸ்கின் என்ன ஆயிடுதுன்னா, ஆப்வியஸாக வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது சென்சிட்டிவ் ஸ்கின் ஆயிடுது. அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஸ்கின் தான் சென்சிட்டிவ் ஸ்கின். ரொம்ப நிறைய பீல்லாம் எடுக்காதீங்க. எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நேச்சுரலாக நம்ம ரெமெடிஸ் எடுத்து கொஞ்சம் ஸ்கின் கேர் எடுத்து நம்ம நம்மளோட இருக்கிற ஸ்கின்னை கடல் கொடுத்துருக்கிற ஸ்கின்னை காப்பாற்றிக்கிட்டாலே போதும். ஸோ அது மாதிரி இனிமேல் நீங்கள் கேர் பண்ணி இந்த சென்சிட்டிவ் ஸ்கின்னை அவாய்ட் பண்ண பாருங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், எது போட்டாலுமே நம்மளுக்கு அந்த சென்சிட்டிவ் ஸ்கின்ல கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் என்ன டியர்ஸ், இப்போ உங்களுக்கு ஸ்கின் டைப் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், உங்களோட ஸ்கின் டைப் என்னன்னு கேட்டா சொல்லுவீங்க இல்ல, கண்டிப்பா சொல்லுவீங்க. ஸோ இந்த 5 ஸ்கின் டைப்ல தான் கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கின் இருக்கும். அந்த ஸ்கின்னை யார் கேட்டாலும் இனிமே உங்களுக்கு டக்குன்னு சொல்ல தெரியணும். ஓகேவா, சொல்லுவீங்களா? டன்.